அச்சமுள்ள ஒரு கூத காத்து கிள்ள வங்கோபம் என்ன கொள்ள அடி சொந்தாயிருந்தோம் வந்தாயிருந்தோம் காவி நெஞ்சு எரியும் ஒரு பைத்தியம் முடிச்ச பௌர்ணமி நிலவு. நான் ஒளிப்ப ராம்ஜி பேசுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவல் வந்து ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில் இருக்கு. மேக்ஸிமம் இந்த படத்தில் என்ன கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எவிடன்ஸ் ஆஃப் தி ஃபிலிம். தேங்க்ஸ். எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் வந்து இங்கே அரங்கம் நிறைஞ்சிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு சண்டே மார்னிங் காலைல 9 மணிக்கே வந்து தியேட்டர் ஃபுல்லாக அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றின என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், என்ன காட்சிகள் பார்க்கலாம்னு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஆள் வந்து வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்யா, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றது, எல்லாத்தையும் கூலா வச்சுட்டு இருக்கிறது. இப்பதான் ஒரு நான் கலையிலும் பண்ணாரு, அதுக்குள்ள டப்புனு ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அவ்வளவு பிசிக்கல் எக்ஸர்ஷனும் கூட, அது எப்படி பண்றாரு, எப்படி சாத்தியம் தெரியல. அண்ட் ஆல்சோ அனுஷ்கா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சிங்கம் 2 பண்ணும் போதும் ஷேர் பண்ணிருக்காங்க, கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன், பிரமிச்சிருக்கேன். சோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் கிரேட் டீம்ஸ் ஒர்க். ராம்ஜி சார், செல்வா அண்ட் தி கிரேட் டீம் இஸ் ஹியர். ஒரு 2 வருஷமா பல காரணங்களால வந்து இந்த படம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எப்பவுமே எஜி ஃபிலிம்ஸ், பெரிய ஃபிலிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிவிபி இதுல சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நானி, விஸ்வரூபம் அண்ட் ஆல்சோ சிங்கம் 2க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு சார். சோ விஷிங் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படத்தில் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ராம்ஜி நானும் அவரும் பிசி சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹாரிஸ் அவர் என்னோட எல்லா படத்துக்கும், முதல் படம் தவிர எல்லாத்துக்கும் ஹாரிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கூட. ஒரு 120 பைக்ஸில் போனோம்னா ஒரு 70க்கு போட்டு அனுப்பிச்சு, திருப்பி அனுப்பிச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாங்ஸ், ஃபைனலில் எண்ட் ஆஃப் த டே ஒரு அருமையான சாங்ஸ், ஒரு நல்ல ஒரு சாங்ஸ் வரும். ஆர்யா, ஆர்யா பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா படங்கள் கனா கண்டையிலிருந்து எல்லா படத்துலையும் முதல்ல வர பேர் வந்து ஆர்யா தான் இருக்கும். செல்வாவும் நானும் நேராக எங்கே பார்ட்டியில் கேட்டியில் ஹாய் சொல்றதோட சரி, மற்ற பிரகாரம் ஃபோனில் பேசியிருக்கோம். இப்போ தனுஷ் வச்சு பண்ற படத்தில் வர ஒரு லைன் வந்து அவரை பண்ண போகிற படத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்காக, இப்போ நான் பண்ண போகிற அடுத்த படத்தோட ஒரு கதை அவர் பிளான் பண்ண கதை மாதிரி இருக்கிறதுனால அதை பண்ணாமல் வேற கதை மாதிரி இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நேராக பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. ஆர்யா அதில் பார்த்தீங்கன்னா அவர் டபுள் சைஸ் இருக்காரு, இப்போ இருக்கிற சைஸுக்கு எப்படி இந்தளவு ஒரு மிக பிரமாதமான பாடியை டெவலப் பண்ணாருனே தெரியல. திடீர் பார்த்தா இவ்வளோ ஒல்லியாக நம்ம முன்னாடி ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. அண்ட் அனுஷ்காவும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. சூப்பர்பான விஷுவல்ஸ், ராம்ஜி சாருடைய விஷுவல்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங்காக இருக்கு. இன்ஃபேக்ட் மெஸ்மரைசிங் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லலாம் ட்ரெயிலரில், அதுவே ஸ்டாண்ட் அவுட் ஆகுது இந்த ட்ரெயிலரில். அண்ட் ஐம் ஷுர் இந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ எங்கே பெரிய ஹிட் ஆகும், ஏன்னா ஹாரிஸ் சார் வந்தாலே கொண்டாட்டம் தான் தமிழ் சினிமாவில். பிவிபி நானே பிறகு ஒரு மிகப்பெரிய படம், நானே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் படம் சொல்லலாம் தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு லேண்ட்மார்க் படமாக 2013 தமிழ் சினிமாவுக்கு அமையணும்னு வாழ்த்துக்கிறேன். ஆர்டிஸ்ட்க்கு யூஸ்வலாக வந்து இமேஜின் பண்ணி தான் நடக்கும், அது என்ன வரப்போகுது அப்படிங்கிறது டைரக்டரோட மைண்ட்லேயும் கேமராமேனோட கண்லேயும் தான் இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் ஃபார் த ட்ரெய்லர் அமேசிங். அண்ட் இதை மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுனாக்க டைரக்டருக்கு பிக்கெஸ்ட் ஆங்கர் வந்து ப்ரொடியூசர் தான். அண்ட் ஐ திங்க் பிவிபி ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ராடினரி ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் திஸ் ஃபில்ம் ஆல் த வே, அண்ட் இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். ஆல் த பெஸ்ட். செல்வாவை பொறுத்த மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட அவர் புரிஞ்சிக்க முடியாது. அவர் எங்கே ட்ராவல் பண்ணுறார், எந்த நேரம் வேலை செய்வார், எந்த நேரத்தில் தூங்குவார், எப்படிப்பட்ட கதைகள் கொடுப்பார், என்ன எடுக்கிறார், சில சமயங்களில் அவர் பேசுகிறதே புரியாது. எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக எடுத்து கொடுத்த பிவிபிக்கு தலைதாழ்ந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுஷ்கா அண்ட் ஆர்யாவோட கெமிஸ்ட்ரி, ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, ஐ திங்க் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். இட்ஸ் அ வெரி ஃப்ரெஷ் கெமிஸ்ட்ரி, லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ இட். ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் தி என்டையர் டீம். ராம்ஜி சாரோட சினிமாட்டோகிராஃபி வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். And in the audio release function, our hero, Harris Gerard, sir, this entire team, you know, your best wishes, and producers, PVP, sir, PVP Productions, in the matter of vision, cinema screens, to support the director through his endeavor. So I wish PVP a grand, grand success. Nandri, vanakkam. Selvaraghavan, there are few people who are
அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட் அபவுட் எனி திங். செல்வராகவன் அந்த மாதிரி ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு எதுவும் முடியாதுன்னு சொல்லுவாருன்னு தோணவே இல்லை எனக்கு. ஐ திங்க் இஸ் சோ கான்ஃபிடென்ட். அது வந்து அவரை நேர பார்க்கணுங்கிறது இல்லை, அவரோட படத்துல சில காட்சிகளை பார்த்தாலே தோணும். செல்வா சாருக்கு மேல இருக்கிற அந்த ஸ்கிரிப்டோட பிலீஃப், அது இல்லாம அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி, நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எந்த டைம்ல வந்து செல்வா சார்ட்ட வந்து சார் பட்ஜெட் ஜாஸ்தியா இது அந்த ஒரு வேர்ட் நான் வந்து கேட்டதே கிடையாது டில் நவ். ஈவன் இப்போ சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு, டெய்லி வந்து 30 lakhs 40 lakhs பில் கொடுத்துட்டுருக்கேன், பட் பார்த்துட்டு அதுல எதுவும் பெஸ்ட் பண்ண முடியுமோ அது பண்றாங்க, பட் நெவர் எவர் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி நான் சொல்லி கேட்டதில்ல. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இஸ் பிலீஃப் அண்ட் இஸ் காட் ஹியூஜ் ட்ரஸ்ட் ஆன் இஸ். சார் எனக்கு தெரிஞ்சு செல்வா சார் கண்டிப்பா டெலிவர் பண்ணணும் இந்த நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கலகலப்பாக கைத்தட்டி என்கரேஜ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ ஸோ மச். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க தயாரிப்பாளர்களில் ஒருவராக திகழும் பிவிபி வித்தியாசமான இயக்குனர் என்று அறியப்பட்ட செல்வராகவன், ஜனரஞ்சகமான இசையமைப்பாளர் என்று வெற்றி பெற்றிருக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ், உயரமான அனுஷ்கா, உயரம் தொட்ட ஆர்யா, இத்தனை பெரிய படை அமைந்திருக்கும் பொழுது இந்த படம் வெற்றி பெறாமல் போவதுதான் ஆச்சரியமே தவிர வெற்றி பெறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. செல்வராகவனுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற்றுத்தான் தீரும். ஏனென்றால் இமயமலையில் ஒருவன் ஏறுகிறான் என்றால் இமயத்தில் கொடி நட்டான் என்பது ஒரு அனுபவம், நடவில்லை என்றாலும் இமயமலை ஏறிய அனுபவம் நமக்கு வெற்றி. இருதயம் பூட்டப்பட்டு கிடக்கிறது, இந்த இருதயத்திற்கு பூட்டப்பட்ட இறைதல் வீசுகிற மெல்லிய தென்றல் தான் கலை. அந்த கலை காற்று தொடர்ந்து வீசட்டும். இந்த படத்தின் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் பி பொட்லூரி அண்ட் வினய் சங்கருக்கு ஐ கங்க்ராச்சுலேட் யூ கைஸ் ஃபார் புட்டிங் அப் திஸ் மேசிவ் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கு மிக பெருமை கொடுக்குற படமாக இருக்கின்றதில் எந்த ஒரு ஐப்பாடும் எனக்கு இல்லை. ஐ எம் ஒர்க்கிங் வித் ஃபர்ஸ்ட் டைரக்டர் செல்வராகவன். அவர் மூணாம் நாள் வந்தார். எனக்கு இந்த சாங் எவ்வளோ நாள் போகணும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா முதல் வாட்டி ஒர்க் பண்ணுறோம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு யூ ஆர் லைக் ப்ரொஃபஷனலி ஒர்க்கிங். கடை வெளிகளாய் கிளி போகிறேன் பாடல். ஸோ அந்த ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்ச பாடல் அந்த சாங்கு. ஸோ அந்த சாங் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றேன் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. இப்போ 100 வருஷம் சினிமாவில் வந்து செத்தவங்களை மட்டும் கொண்டாடுறாங்க, செத்தவங்களை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து நேர கீழே வந்து பார்க்க போகிறாங்க, நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையான்னு. இங்கே இருக்கிறவங்களை கொண்டாட பழகுனா ரொம்ப நல்லா இருக்கும். வந்து இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. ஆர்யா, அனுஷ்கா, ஹாரிசன், ராம்ஜி, பாஸ்கர் எல்லாம் வந்து அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஆஸ் யூஷுவல் நான் எங்களுடைய எல்லாருடைய ஒரே எய்மும் வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் என்கிட்ட கதை கேட்டது கிடையாது பிரசாத் சார் வந்து. அதுக்கு தலைவணங்கிட்ட அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கவலையப்படாதீங்க, வி மேட் த மோஸ்ட் என்டர்டைனிங் ஃபிலிம் அண்ட் வில் என்டர்டைன் யூ. தேங்க்யூ. ஒரு கூட காத்து கிள்ள வங்கோவோ என்ன கொல்ல அடி பண்ணோ இருந்தோம் வந்தோம் இருந்தோம் அடி நெஞ்சே எரியும் ஒரு வைத்திய முடிச்ச பௌர்ணமி நிலவு நேரத்தை இழுச்சே எரியும்.